ولكنك تجد انك تجد
எல்லா விஷயத்தையும் இப்ப சொல்ல போறேன். நேராத கோயில் கிடையாது, வேண்டாத சாமி கிடையாது. இந்த மேல 18 கோடி சொல்லையில எனக்கே மேல் புள்ள இருக்குது. என்ன சொல்ற? நான் எத்தனை கோயில் கிடாவட்டி பார்த்தேன், எத்தனை கோயிலுக்கு வேல் குத்தி பார்த்தேன். ஆனா நான் படிச்ச படிப்பு சாதாரண படிப்பு கிடையாது. பிஏ வரைய படிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இளம் கலை பட்டதாரி. இந்த படிச்ச படிப்புக்கு ஏத்த உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகம். உங்க ஊர்ல காலடி எடுத்து வச்சு நேரம் பண்ணாம உங்க மண்டபத்துல சாப்பிட்டு இருக்கையில எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சு. சாதாரண வேலை கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில சர்க்கார் கிடையாது, மத்திய சர்க்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அடுத்து கைதுட்டுங்க. நிஜரா கோமாளி பேர் பேர் அடுத்து கைதுட்டுங்க. தனிங்களா கேட்டா இந்த கைதுட்டாலும் கூட மேல போயிட்டா கூட நீங்க கூட சவுத் ஆப்பிரிக்காவா இல்ல ஜப்பானா கைதுட்டுக்கத்த இங்கிட்டு உட்காந்துருக்காரு கூட என்ன ஒதுக்கப்பட்டாருல பாகிஸ்தானா. கைதுட்டின அனைத்து உள்ளத்துக்கும் நன்றி. எப்படியா பட்ட வேலை? கையெழுத்து போட்டா மாசம் மாசம் சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் வேலை கிடைச்ச வேலை வாக்கணும். நான் வேலைக்கு போக தேவையே இல்ல. என்ன அப்படி வேலை? சோத்த திட்டு நான் பாட்டுல ஒரு மூலையில படுக்கலாம். என்ன வேலை அப்படி? அப்படியே போட்டாலும் பெருமைக்குரிய வேலை. என்ன வேலை? நூறுனா வேலை. தெரிஞ்சா போல நூறுனா வேலை சொன்னவனே எங்க ஆத்தா ஒரு இதுல வந்து ஏத்துங்கண்ணே கரண்ட் இப்படி காசு கூட நான் நூறுனா வேலை சொன்னவனா என்னை பத்தி ஆத்தா மாதிரி சிரிக்கிறா பத்தியில அவங்களுக்கு தான் தெரியும் இந்த ரகசியம். இந்த நூறுனா வேலைக்கு ஒரு சட்டி குடிச்சிருக்காங்க. என்ன சட்டி? இரும்பு சட்டி, வட்ட சட்டி, சாந்தி சட்டி. மண்ணெல்லி கொட்டவா? சாந்தி சட்டியா? அதுல மண்ணெல்லாம் இருக்காரு. சாந்தி பானை சாந்தி சட்டியா? ஆமா ஆமா. சாந்தி சட்டில என்ன இருக்கணும்? மண்ணெல்லியா ஒட்ட போறாங்க? அதெல்லாம் கிடையாது. சரி, தாய் சாந்தி செட்டில என்ன இருக்கணும்? ரெண்டு தூக்கு செட்டில சுட சுட சோறு இருக்கான். ஒரு தூக்கு செட்டில புளி குழம்பு இருக்கான். இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமான நாலு ஐட்டம் கிடக்கும். வேஞ்சிப்பு, இருவழி, சிலுக்கொழி, தாயக்கட்டை. இவங்க என்ன வெட்டு முண்டா விட்டு முடிக்க போறாங்க? அங்க போனா நாலு உங்களால் பேன் இழுக்கேன், நாலு உங்களால் சிக்கு இழுக்கேன், நாலு உங்களால் ஈர் இருக்கேன், நாலு உங்களால் தாயக்கட்டலோட. ஆனா ஒரு குளம் இல்லாம கூட ஒரு ஊரை பாத்துடலாம், ஒரு கோயில் இல்லாம கூட ஒரு ஊரை பாத்துடலாம், பள்ளிக்கூடம் இல்லாம கூட ஒரு ஊரை பாத்துடலாம். இந்த நாலு உங்களே இல்லாம அந்த ஊரே பார்க்க முடியாது. என்ன அப்படி? அது எதே முக்கியமான வேலையை பாக்குங்க. அடுத்தவங்க குடும்பத்தை எப்படா கெடுக்கலாம பொறுங்க எரிச்சு குடிக்கிறதால. நேத்து ஒரு உங்களால் பேசுது. என்ன ஏண்டி முடியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? அஞ்சாறு வருஷம் வந்து ஐசுக்கார உட்காருங்க போ, இடத்து முடைச்சிடலாம். அஞ்சாறு வருஷமா இந்த ஐசுக்கார இந்த வீட்டுக்குள்ள ஐட்டு 12 மணிக்கு விருட்டு விருட்டு போயிட்டு போயிட்டு வரலாம் சொல்ல. ஆமா, குச்சி தான் மிச்சம். வேற இந்த பொம்பளை சும்மா இருக்க கூடாது. 7-8 வருஷமா கொத்தனா செவரேறி குதிக்கிறாங்களாம் செவனாய் விட்டுக்கலன்னு சொல்ல. ரெண்டு முண்டையில மசூரை பிடிச்சி சண்டை ஓட்டு, கடையில புருஷங்கார முக்காடை போடுத்துருவேன் நடு ரோட்ல கஞ்சிக்கு வழி இல்லாம. என்னை பத்தி தாய்மார்கள் கூட்டம் கம்மியா இருந்தாலும் கை தூக்குங்க பாப்போம். கட்டிய கணவனுக்கு சொல்ல விட்டு தூக்கணும், கட்டிய கணவனுக்கு பெற்ற பிள்ளைக்கு சோத்த போட்டு வச்சுட்டு தான் நான் கம்மா வேலைக்கு போகணும் சொல்ற. ஊரா ஒரு பொம்பளை கை தூக்குங்க பாப்போம். இருக்காது. என்ன காரணம்? ஒரு ஆள் இல்ல, டெபாசிட் வந்துருச்சு. என் ஆம்புலையில இப்படி சிரிக்கல, நீங்க ஏத்துக்குங்க. என் பொட்டாட்டி நான் அடியே வாங்கினது இல்லைங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் முதல்ல குளக்கட்டை உலகட்டே கிடக்கும், தோசை கரண்டி, சப்பாத்தி கட்டை, முந்து முந்து வாங்குறது வீட்டுல. நீ வாங்கியிருக்க வீட்டுல வளகோடு என் சட்டையை கட்டினா முதல் ஊரை வீங்கி வீங்கி இருக்கும். முந்து முந்துன்னு சொல்லவாரு கேட்டீங்கன்னா, என்னைக்கு இந்த நூறு நாவல் ஆரம்ப கோச்சுக்கிறாதீங்க பிரசிடென்ட் ஐயா, கோச்சுக்கிறாதீங்க. நூறுனா வேலை இன்னைக்கு யாரும் முடிச்சாங்களா? அன்னைக்கே மக்கள்கிட்ட உள்ள சோம்பேறித்தனம் ஆகி போச்சு. அந்த காலத்துல அம்மியில அரைச்சு குழம்பு வச்சேன், பக்கத்து தெருவரையும் மணத்துச்சு. மீன் குழம்பு வச்சேன் பக்கத்து தெருவரையும் மணக்கிச்சுட்டப்பா. இப்ப இந்த பொடி குடிச்சிருக்கேன் பாருங்க, மிளகாய்க்கு மிளகாய் பொடி, சீரகத்துக்கு சீரக பொடி, மிளகுக்கு மிளகு பொடி, மசாலாவுக்கு மசாலா பொடி. அதே மாதிரி நேத்து சங்க பொடியா, நேத்து என் மாமியார் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்த விருந்துக்கு சாப்பிட உடனே மாமியா குழம்பு வைக்க லேட் ஆயிடுச்சு. நான் தேவை ஓட்ட பக்கம் நாடகத்துக்கு போனோம். அடுத்த சாப்பாடு சமைச்சிட்டியே குழம்பு வைக்க லேட் ஆயிரு. இப்போ ஒரு பொடி என்று குடிச்சிருக்கேன், திடீர் ரச பொடின்னு அந்த பொடியை போட்டு குழம்பு வைக்கத்தேன்னு சொல்ல. எங்க மாமியா போனது ஒரு நல்ல கடைக்கு போயிருக்க கூடாது, ஒரு குருட்டு போய் கடைக்கு போயிட்டான். இது இந்த திடீர் ரச பொடி பிக்கிற போல பக்கத்துல இருந்த டீ ஸ்மூக் பொடியை வச்சு கையில விட்டுட்டேன். ஐயோ, இந்த முண்டையும் படிக்க தெரியாதுல்ல.
نودنا جيرانتنا أستبدنا مكا كومبا بدأ يبلا منيت سوي سوبا كرباتم سوتلا بتصم وياش ما سوتلا سوكلا بتصم ما سوكلا بتصم منا دانغي سلبايت زيك منا كورا كورا دوايا جيرانتنا منال أيند أور إرندا يتيكلو تي مودين يد كلامي كاولي بتو مني لبي مكا كومبا بسيا مثورين دم آبير مانا دارم ماري بتو مني أتيرو بتو مني كه ميرا بدر تا غودي مندي تري لامي دولا سينكار كلاي رينجيل تامي لكتري دليشين دكتا بتو مهوب نارا مارا دو سوي بلي درم مارا مو بيتلي مسيا غادي برام சகோதரி நமது பார்த்திபன் ஒரு கரியமல்ல கள்ளிக்குடி மாடம் உள்ளடத்த கே எஸ் மல்லிகா தேவி ஒரு விஷய வள்ளிநாயக மாதிரி தோன்றுவார் பாட்டுக்கு பாட்டு சொல்லுக்கு சொல்லு வீச்சுக்கு வீச்சு புராண வெற்றி முரசு இன்னைக்கு ரசிகர்மத்தில் நீங்க இடம்பெற்று கொண்டிருக்கும் எனது ஆறுயிர் சகோதரருமான எங்களது வல்லாள குட்டி மாடம் உள்ளடத்த அருமையினார் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்று முனைவராக திகழக்கூடிய எனது கே சந்தனகுமார் அவர்களில் நாரதம் மற்றும் கழக பிரியராக தோன்றுவார்
அடிதட்டிய ஒரு தமிழருக்கு மட்டும் நன்றி. மிச்ச எல்லா ஆப்கானிஸ்தான்காரர்களுக்கு பூரா மிக்க சந்தோஷம். சைனாக்காரவங்க ஆமா இந்த பாட்டை வாசிக்கல சித்தப்பா, பாட்டுல வாசிக்கலாம் இருக்கட்டும். உறவு இல்ல சேவலை பார்த்து படிச்சு எல்லாம் பாட்டு பாடுங்க. சும்மா வெறும் வாசிக்கிட்டே இருந்தா இன்ன வரைக்கும் என்ன ஒண்ணு இந்த வரைக்கும் வாசிக்க தான் இருந்தியா? அதுக்கு கொஞ்சம் வரக்கு என்ன ஒண்ணு பாடுங்க. என்ன பாட்டா ஊமையா பந்தனா ஊதிய முடியல பாட்டுங்க. நாளைக்கு காலையில் பாட்டு மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ இது மூவேந்தர் வழிபொழுத வம்சமோ, இது மூவேந்தர் வழிபொழுத வம்சமோ, நான்கு குணம் சேர்ந்தது உன்னிடமோ, இது நடைமயில வந்ததென்ன உன்னிடமோ, இது நடைமயில வந்ததென்ன உன்னிடமோ உன்னிடமோ பாட்டுல சூப்பர் அற்புதமான பாட்டு. இப்படி பாட்டு படிச்சா காதுல தேன் மாஞ்சி இசை மாஞ்ச மாதிரி இருக்கும். அதே இது நேத்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன், கை செட்டுக்காரு பாட்டு போடுறாரு. நான் நாடா கெட்டு போச்சு, மக்கள் தான் கெட்டு போனேன். பாட்டு போடுறாரு அவங்க எப்படி அப்படி பாட்டு குட்ட பாவட போடுற ஒண்ணு குரு குரு குருளும் பாப்பாங்க எனது
அருமை தம்பி மேலூர் கிரகவீரல்ல சூத்த பொண்ணு ஊட்டி வா பாரு அப்படியே வரடா ஊரா டேய் ஏன்டா போ ஊர் தம்பி ஊருங்க உட்கார்றா கூத்த பொண்ணு ஊட்டி வா உன் இடத்தை கேபி பொண்ணுமணி ஊர் மத்தியில மிருதங்கம் ஊட்டி வந்து விலை சேத்து கை விரலால இன்னைக்கு இசைக்கக்கூடியது என் தம்பி பொண்ணுமணி ஒரு ஆளுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன்
அடுத்து விடியாக இன்னைக்கு வந்திருக்க பக்கா மேளமா பக்கா மேளம் அதுல சித்தப்பா உறால் போதாது அந்த இடத்துக்கு ராஜா அடுத்து விடியாக அதற்கிடையாக புலவத்தி பொருள் புலவத்தி சீக்கிரத்து புலவத்தி மன்னன் அருமையினா உன் ஊர் எந்த ஊர்னே ஊமச்சி உலகம் தானே ஊமச்சி உலகத்தை சேர்ந்த பிரபல பெயிண்ட் அடிக்கிறதுலையும் சரி ஆல்ரவுண்டர் அடிக்கிறதும் சரி அருமையினார் ஊமச்சி உலகத்திற்கு அருகாமையில் கருணரை சேர்ந்த ரிஷி கேசன் அவர்கள் முகத்தில் ஆல்ரவுண்ட் இசைப்பார் சிறப்பு விருந்தினர் கூட்டி வந்திருக்கான் வேற யாரும் இல்ல திரைப்பட நடிகர் எனது அருமை என்ன இன்றைக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பருத்தி வீரன் எம் டென் மகன் இப்படி வெற்றி திரைப்படங்கள் ஊரா கொட்டி வெற்றி கொடி நாட்டிய எனது அருமை என்ன பழத்திருக்காத முத்தி தாளம் சேர்த்து காட்டுவார் ஒரு உங்கள் மத்தியில் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்க இந்த நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்திர காத்துக் கொண்டிருக்கேன் என்பதை எடுத்துரைத்து வாழ் என்னை அகலமாக உட்காந்துருக்கேன் அகர ஆரம்பம் அதை தேடி குளிச்சு அமைத்து போறேன் சரி சார் ஆடல் அரிசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரங்க நடனம் வேறு நடன சிங்காரி இன்னைக்கு எங்க சிறார் வெட்டி குடி நாட்டி வரும் மடப்பார் கடப்பாறையை சேர்ந்த குத்துலட்சுமி அவர் வந்து டான்ஸ் காமி Yeah.
பொம்பளை பேசி கொண்டு நடத்திக்கொண்டு விருப்பவன் பொங்கலால் வரப்பட்டவன் இன்னைக்கு நான் வயிறார கஞ்சி குடிக்கிறது காரணம் எனது அருமை வாத்தியார் எனது அன்பு மாமா என்னுடைய ஆசிரியருமான கமதி கருகாமல் உள்ள சமூகத்தைச் சேர்ந்த பிரபல நகைச்சுவை மாமியதை ஏ சண்முகராஜா அவர்களது மாணவமாகிய அடியின் கமதி கருகாமல் உள்ள கடுகு சந்தையைச் சேர்ந்த ஏ எஸ் ராக்கெட் ராஜா இனான் பப்பு மற்றும் லொட்டு லோசுகள் என்பதை நான் தான் எடுத்துரை என்பதை எடுத்துரைத்து முறைய மாத்தாத பைய உள்ளதில் பொம்பளை பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுருவான் காலதாமத காரியத்துக்கு அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க Thank you.
Thank you.
ஆறு இரு இங்க வயசு மங்கி வா மங்கி.